தேவனுடைய வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எபிரேயர்கள் நிருபத்திலே തന്റെ മുൻപിൽ വെച്ചിരിക്കുന്ന സന്തോഷം ഓർത്ത് അവൻ അപമാനം അലക്ഷ്യമാക്കി ക്രൂശിനെ സഹിക്കുകയും ദൈവസിംഹാസനത്തിന്റെ വലതുഭാഗത്തിരിക്കുകയും ചെയ്തു. അവൻ 12. குறித்து அவர் இந்த சிலுவையை சகித்தார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன்பு இருந்ததான சந்தோஷத்தின் பொருட்டு அந்த குருசை அவர் அந்த சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சந்தோஷம் ஓர்த்து அவன் அபமான லட்சியமாக்கி குருசையை சகிச்சு அவன் வாய்ப்பான் கழியும். இந்த நாளிலும் நாங்கள் குருசை நாங்கள் சகிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பேச போறோம். அவன் குருசினை சகிக்குவான் அவன் அதனை குறித்து சம்சாரிப்பான் ஆகிரிக்கிறோம். முதலாவது இந்த குருசை பற்றி எங்களுக்கு முதலாவது ஒரு காரியத்தை தெரிந்திருக்க வேணும். அவன் குருசினை பற்றி நம்ம ஆதிமாய் ஒன்று அறிஞ்சிருக்கலாம். இந்த சிலுவை முதல் முதலாக இந்த சிலுவை வந்து ரோமர் சாம்ராஜ்யத்திலே தான் இந்த சிலுவை இருந்தது. அவன் ஆதிமாய் அவன் குருஸ் ரோமன் சாம்ராஜ்யத்தில் இருந்தோம். இந்த குருஸ் வந்து ஒரு ஒரு மனிதனை கொலை செய்கிறதற்காக உருவாக்கப்பட்டது. தலையை வெட்டுகிறது சட்டம் இருக்கிறது. அவன் மிடில் ஈஸ்ட் ராஜ்யங்களில அவன் தலை வெட்டுன ஒரு சம்பிரதாயம் உண்டு. சிங்கப்பூர்லே சவுக்கடி என்றதான ஒரு லோ இருக்கிறது. அவன் சிங்கப்பூர்ல சவுக்கு சாட்டையடி அங்கே ஒரு நியமம் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு நாடுகளிலே ஒவ்வொரு விதமான காரியம் இருந்தது. அந்த நாட்களிலே ரோம்ல இருந்தது வந்து இந்த குருசிலே கொலை செய்கிற குற்றவாளியை கொலை செய்யும்படி குருசை உருவாக்கினார்கள். அவன் அங்கே ரோமில் அவன் குற்றம் செய்யுன்னவரை குருசில் ஏற்றுவாங்கள்ளதான இந்த நாட்களிலே குருசை வந்து ஒரு புனித சின்னமாக எல்லா இடங்களிலேயும் குருசை வைத்திருக்கிறார். சமயங்களில் எல்லா இடத்தும் குருசில நமக்கு காணுவான் கழியும். அநேகர் அந்த குருசை கழுத்திலே கட்டி இருக்கிறார்கள். அநேகர் குருஷ் எடுத்த கழுத்தில் சுற்றியை வச்சிருக்கிறது நமக்கு காணாம. சில பேர் காதுல தூக்கி இருக்கிறார்கள். சிலர் காதுல அவன் தூக்கிட்டு இருக்கிறத காணும். ஆனா அந்த குருசின் விஷயம் எப்படி என்று தெரிந்து கொள்ளாம வச்சிருக்கிறார்கள். அது ஒரு பழக்கமாய் போயிட்டது. அவன் குருசின் என்னன்னு மனசிலாகாது அவர் அங்கே தூக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல நீங்க அடிபட்டிருக்கிறார்கள். ஆமே சோத்ர எல்லாரும் இட்டேக்கணும் யேசுவினை க்ரூசிச்ச க்ரூஷ அதுகொண்டு ஞான் இட்டேக்கணும்னு அவர் பரையுது. ஆனா அதனுடைய காரியம் அவருடைய பொருளை விளங்கிக்கொள்ளாம செய்கிறார். ஆனால் அதினகத்து ஆமே காரியங்கள் மனசிலாக்காதே அவர் அதை செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே அவருக்கும் இதே மாதிரி ஒரு சூழலே இந்த ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்த பொழுது குற்றம் செய்தவர்கள் தீர்க்கிறதான குருசிலேதான் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். குற்றம் செய்யக்காரை தூக்குன குருசில் இயேசுவினை குருசிக்கணும் என அவர் தீர்மானம் எடுத்தோம். ஆனால் இது சாதாரணமான ஒரு தீர்மானம் அல்ல. அப்ப இது சாதாரணமான ஒரு தீர்மானம் அல்ல. இது தேவன் இந்த பூமியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது அவன் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேக்கு வரும்போது
நியமிக்கப்பட்டதான ஒரு குருசு மரணமாக இருந்தது. தெய்வத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குருசு மரணம் அத்த இயேசு என்னது. ஒரே ஒரு அந்த காலையில கூட அந்த வசனத்திலே அவர் இந்த காரியத்தை வினோ பிரதர் பேசும் பொழுது அந்த மத்தை எழுதின சுவிசேஷத்தில் எழுதுறதான ஒரு காரியத்தை பேசினார். ராவில நம்ம சம்சாரிக்கும் கதானதாசன் சம்சாரிக்கும்போதும் அவன் ஸ்தோத்திரம் ஆ காரியங்களை பற்றி பரவானிடையாய். அவர் என்னத்துக்காக அவர் அந்த குருசிலே அவர் அங்கே மறிக்க வேண்டும் என்றதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அங்கே ஜோசேப்புக்கும் மரியாளுக்கும் நியமிக்கப்பட்டிருந்தானே அந்த திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவளுடைய வயிற்றிலே இயேசு என்றவர் அங்கே வந்தார். பரிசுத்த ஆவியினாலே அவன் ஸ்தோத்திரம் யோசேப்பு மரியமாயிட்டுள்ள விவாகம் நிச்சயிச்ச சமயத்தை அவன் பரிசுத்தாத்மாவினால் இயேசு அவன் ஸ்தோத்திரம் அவன் உருவாகுவானிடையாயி. 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இங்கே பாருங்க அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதுனால் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவருக்கு இயேசு என்ற பெயர் அங்கு சொல்லப்படுகிறது. ஜனங்களுடைய பாவங்கள் ரட்சிப்பான் அவர் இயேசு என்ற பெயர். ஆனால் ஜனங்களுடைய பாவங்களை போக்குறதுக்கு ஒரு வழி இந்த குருசு மரணமாக இருக்கிறது. அவன் ஜனங்களோட பாவங்களை அவன் மோசிப்பிக்குவான் குருசு மரணம் ஒரு வழியான. ஆக தேவன் நீ தீர்மானித்ததான ஒரு திட்டமான ஒரு நியதியாக இருக்கிறது. அவர் தமக்கு முன்பதாக இருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தின் இப்ரேயர் நீங்க அந்த வசனத்தை வாசிங்களே சகிக்கணும் என்று அவர் எப்படி சொன்னால் அவருக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷத்தை எண்ணி இதை சகிக்கிறார் என்று சொல்லி அவன் முன்னில் வச்சிருக்கிற சந்தோஷத்தை ஓர்த்துட்டு அவன் குருசிலே சகிக்கணும் அவன் பரவானடியாய். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இங்க நாங்க பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த குருசை நாங்கள் சகிக்கத்தக்கதான காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். அதிகமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். அவன் ஸ்தோத்திரம் நம்ம ஜீவிதத்தில் குருசிலே சகிக்கேண்டது அவன் எங்கனையென்னு நமக்கு சிந்திக்கான் ஆழமாய் சிந்திக்கான் ஏற்பிச்சு கொடுக்க. முதலாவது ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அவன் ஆதிமாய் நமக்கு ஒரு காரியம் நோக்க, இயேசு கிறிஸ்து இந்த குருசை சகிக்கிறது அவர் சகிக்கிறதற்கு அநேக விஷயங்கள் அவர் செய்தார். அவருக்கு நடந்தது அநேகமாய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு சமயத்திலே கெத்செமனேயிலே அவர் போய் ஆராதனை ஜெபம் பண்றதுக்காக அவர் போயிருந்தார். என்ன காரணம், காரணத்தை சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ளதான எல்லா பாவங்களும் அவருடைய மேலே சுமத்தப்பட்டது. அவன் ஸ்தோத்திரம் கெத்செமனேயில் இயேசு பிரார்த்திக்கும்போ லோகத்தின் சகல பாரவும் இயேசுவின் மேல் வந்து. ஆனால் அவர் அந்த நேரத்திலே அவர் பிரார்த்திக்கிற பொழுது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவன் ரத்த துள்ளிகள் ரோமங்களுக்கிடையில் கூடிய பாரம் அவன் காரணம் புறத்து வந்தோம். ஆக அந்த ஒரு பாவத்தினாலே அவர் அந்த அந்த பாவம் எல்லாம் அவரை அழுத்துகிற பொழுது அந்த அந்த வேதனையின் நிமித்தம் அவன் அவர் ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி நீ செய்யும் என்று சொல்லி அவ்வளவாய் சகிக்க கூடாததாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி அதை செய்யும். அவன் ஸ்தோத்திரம் அது சகிக்குவான் கழியுன்னதின் அப்புறமாயிருந்து எங்கிலும் அவன் இயேசு இங்கே பிரார்த்திச்சு கழியுமெங்கில் ஈ பானபாத்திரம் எங்கில் நின்று நீக்கணுமே. ஆகவே அவர் அங்கே இருந்ததான ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை எண்ணி இப்படிப்பட்டதான அந்த குருசை சகிக்கிறார்.
ആമേൻ സ്തോത്രം ഈ സന്തോഷത്തെ ഓർത്തിട്ട് മുന്നേ വരുന്ന സന്തോഷത്തെ ഓർത്തിട്ട് അവൻ ക്രൂശിനെ സഹിച്ചു ഇന്ന ക്രൂസ് സഹിച്ചു അങ്ങേ അந்த ക്രൂസിനെ അടിപട കൊണ്ടുപോയി അടിക്കപ്പെടും മട്ടും അവർക്ക് ഒவ்வொரு സ്റ്റെപ്പ് സ്റ്റെപ്പാ സ്റ്റെപ്പ് സ്റ്റെപ്പാ വന്നുകൊണ്ടേ ഇരിക്കുന്നു പ്രശ്നം ആമേൻ സ്തോത്രം ക്രൂശിൽ ആമേ ക്രൂശിക്കുന്നതിന് മുൻപായി ആമേ സ്റ്റെപ്പ് സ്റ്റെപ്പാ ഈ പ്രശ്നങ്ങൾ വന്നുകൊണ്ടേ ഇരുന്നു ഇനി വരുന്നതാണ് എങ്ങളുടെ ജനറേഷനിൽ നാം ഇന്ന നാളുകളിലേ നാം ഇരിക്കുന്നു இந்த நாட்களிலே ഈ സമയം നമ്മൾ ആയിരിക്കും ഈ ജനറേഷൻ നമ്മൾ ആയിരിക്കുമ്പോൾ ഇനി വരുന്നതാണ് സംഗതിക്ക് നമ്മൾ ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കുരിശെ കുറിച്ചതാണ് ഒരു തെളിവോട് കൂടെ നമ്മൾ പിള്ളകൾക്കോ നമ്മുടെ കുടുംബങ്ങൾക്കോ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇല്ലാതെപടി നമ്മൾ വളിവിലക്കി പോയി വിടുവോ ആമേ സ്തോത്രം ഇനി വരുന്ന ജനറേഷൻ ആമേ സ്തോത്രം ക്രൂശിനെ അറിയാതെ ആമേ സ്തോത്രം മാറിപ്പോകാനുള്ള ആമേ സാഹചര്യങ്ങളുണ്ട് ആകെ இந்த குருசை குறித்து நாம் இன்னுமாய் கொஞ்ச நாள் நாம் பார்க்க போகிறோம் ஆமே ஆமே நாம் கூடுதலாய் குருசினை பற்றி சிந்திக்கാൻ போகிறோம் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அந்த கல்லிலேயாமில் கடலிலே வந்து யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டிருந்தான் முன்பதாக இருந்த அந்த பரிசேயர் வேதபாரகர்களும் அவருடைய வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே யோகன்னான் ஆமே ஸ்தோத்திரம் யோகன்னான் கை கீழ் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்நானம் ஏற்று கொண்டிருந்தப்போ ஆமே எல்லாரும் அவருடைய அடுக்கல் வந்து ஸ்நானம் ஏற்றுவானடியாய் ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் ஆ சமயத்தை ஆ ஸ்தலத்தேக்கு இயேசு கிறிஸ்து வருது வந்து என்ன சொல்லுகிறார் இந்த நாட்களே நீ எனக்கு இடம் கொடு நான் இதை நிறைவேற்ற வேணும் என்று சொல்லி ஆமே ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் பண்ணுகிறதற்கு ஆமே ஸ்தோத்திரம் ஸ்நானம் ஏற்கேண்டதுன எனக்கு அதாவது யோவான் ஸ்நானம் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எனக்கு இந்த நாட்களில் இடம் கொடு நான் ஞானஸ்தானம் பண்ணுகிறது இப்போ சம்மதிக்க ஆமே நான் ஞானஸ்தானம் பண்ண ஸ்நானப்படுவான் இப்போ சம்மதிக்க என்று பண்ணு இதுல ஒரு பிரதான ஒரு தீர்மானம் ஒன்று இருக்கிறது ஆமே இதனத்து பிரதானப்பட்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது இந்த ஸ்நானம் பண்ற சொல்றது நாங்கள் ஏதோ ஒரு நாங்கள் போனோம் தண்ணீர் அப்படியே மூழ்கி எழும்பினோம் நாங்கள் ஸ்நானப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கொள்ளுகிறோம் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்நானப்படுவான் முங்கி பொங்கி எழுந்தேக்குவா என்று நம்ம சிந்திக்கிறோம் இங்கே ஒரு ஒரு குருசை சகிக்கிறதான ஒரு தன்மை இருக்கிறது ஆமே குருசினை சகிக்கிற ஒரு ஆமே காரியம் இதனகத்து இருக்கிறது இந்த தண்ணீரே இறங்குற பொழுது தண்ணி ஆழமாக இருக்கும் கீழே போகலாம் தாண்டு போகலாம் ஒருவேளை என்ன நடக்கலாம் ஆனாலும் கூட அவர் அந்த கட்டத்தில் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து அவர் இறங்க வேண்டியதா இருக்கிறது ஆமே ஸ்தோத்திரம் ஆமே தண்ணீர் இறங்கும்போ ஆமே ஸ்தோத்திரம் முங்கி போகலாம் ஆமே ஸ்தோத்திரம் என்னாலும் ஆமே கர்த்தாவின் வேண்டி ஏற்பிச்சு கொடுக்கணும் தன்னை தானே தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது குருசிலே அந்த குருசை அவர் சகிக்கிறதற்கு தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது ஆமே குருசிலே சகிப்பான் நம்மை தன்னை ஏற்பிச்சு கொடுக்கலாம் ஆக அந்த தண்ணீரை அவர் இறங்குவது எப்படி ஆகும் என்று நமக்கு தெரியாது ஆனாலும் கூட தேவன் அதை தீர்மானித்தபடி அவன் கீழே இறங்கி அந்த யோவான் ஸ்நான இடத்திலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் ஆமே ஸ்தோத்திரம் நம்மை தன்னை ஆமே தாழ்த்தி ஆமே யோகன் ஆமே இயேசு தன்னைத்தான் தாழ்த்தி யோகன்னாண்ட கீழே ஸ்நானப்பட்டு அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல ஆக இயேசு கிறிஸ்து செய்தான ஒவ்வொரு நான் சொன்ன அந்த கெட்சமனையில அவர் வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவரிடத்தில் விழுந்தது அந்த அந்த சோதனையிலே ஆமே ஸ்தோத்திரம் ஆ பாரத்தில் ஆமே ரத்தத்துள்ளிகள் நிலத்து வீணப்போ ஆனால் பிசாசானவன் அந்த அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்த பொழுது கூட அவர் அந்த ரத்தம் அந்த வேர்வை ரத்தம் துளி வரவில்லை ஆமே ஸ்தோத்திரம் ஸ்நானப்பட்டு கயறியப்பளும் ஆமே பிசாசு அவரை சோதிக்கிறது கொண்டு போற பரீட்சைக்கு போகும்போது ரத்தத்துள்ளிகள் வீணில்ல சாப்பிடாமல் இருந்த அந்த நாள் அந்த நேரத்திலும் கூட அவருக்கு ரத்தம் சிந்தும்படியான ஒரு ஒரு பிரேயர் இல்ல சமயங்களிலும் ரத்தம் வருந்த ஒரு சாஹரியம் இல்ல ஆனால் அந்த இடத்துல அவர் சரியான பசியா இருக்கிறது பிசாசு சொல்லுகிறான் இந்த கல்லை வந்து ரொட்டியாக்கி நீ சாப்பிடலாம் தானே அப்படி சொல்லி அவன் ஆ சமயத்தும் பிசாசு பரந்த நீ கல்ல அவன் அப்பமாய் மாற அவ இது கழிக்க என்று பரையும்போது அங்கே சம்பவிக்கல ஆனால் அவ்வளவு ரத்தம் வந்து அவருடைய வியர்வை ரத்தமாய் போகிற அளவுக்கு அந்த இடத்துல கூட அவர் பிரே பண்ண இல்ல அவன் ஸ்தோத்திரம் அங்கே அவன் ரத்தம் வேப்பு ரத்த துள்ளிகளாய் போக வேண்டி அந்த அந்த சமயத்திலும் கூட அவர் அப்படி ஒரு ஒரு பாரப்பட்டதான ஒரு ஒரு பிரேயர் அந்த இடத்துல காணப்பட முடியாது நாங்கள்
അങ്ങനെ ഭാരപ്പെട്ട ഒരു പ്രാർത്ഥന അവിടെ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. ഗെത്സെമനയിലെ അവർ പ്രാർത്ഥിക്കുന്ന എല്ലാ പാപങ്ങളും തന്മേൽ പോടപ്പെട്ട പൊഴുത് ഇന്ന് പാത്രം നീങ്ങ കൂടുമാനാൽ നീങ്ങട്ടുമെന്ന് ചൊല്ലി പ്രേ പണ്ണുക. എന്നാ ഗെത്സെമനയിൽ ആമേ സ്തോത്രം സകല ഭാരങ്ങൾ വഹിച്ചുകൊണ്ട് കഴിയുമെങ്കിൽ ഈ പാനപാത്രം എങ്കിൽ നിന്ന് നീക്കണമേ എന്ന് ഒരു മുഖ്യമായ ഒരു വിഷയത്തെ ഞങ്ങൾ പാർക്ക പോകും. ആമേ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യം നമുക്ക് ആമ നോക്കാൻ പോവുകയാണ്. യേശു ക്രിസ്തുവിന്റെ മരണം എങ്ങൾക്ക് ജീവനെ കൊണ്ടുവരുന്നത് നമുക്ക് ജീവനെ കൊണ്ടുതരുന്നു. യേശുവിന്റെ കൂടെ നമുക്ക് മരിക്കണമെങ്കിൽ ജീവിക്കണമെങ്കിൽ ആദ്യം നമ്മൾ മരിക്കണം. മുതലാവത് മരണത്തിനെങ്ങൾക്ക് വരവേറ്റ കുരിശൈ അന്ന് സഹിക്കത്തക്കതാണ് മരണത്തെ മുതലാവത് നിങ്ങൾക്കുള്ളായി കൊണ്ടുവര വേണ്ടു. ആമേ ആദ്യം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരു മരണം സംഭവിക്കണം. ആത്മീകത്തിലിരിക്കുന്നതാണ് ജീവൻ, അത് ഉയർ പറയുന്നതിനു മുതലാവത് മരണം സംഭവിക്ക വേണ്ടിയതായിരിക്കുന്നത്. ആമേ ആത്മീയ മനുഷ്യൻ ജീവൻ പ്രാപിക്കണമെങ്കിൽ ആമേ ആദ്യമായി നാം ഒന്ന് മരിക്കണം. നമ്മുടെ മരണം വന്ന് നാളുക്ക് നാൾ നമ്മൾ കുരിശൈ വരുന്നതാണ് ഒവ്വൊരു കാര്യത്തിനും നമ്മൾ അത് സഹിക്ക വേണ്ടിയതായിരിക്കുന്നത്. ആമേ ആമേ സ്തോത്രം. നാം ജീവിക്കേണ്ടതിന് ആമേ സ്തോത്രം ദിവസം പ്രതി നമ്മൾ ആമേ ക്രൂശിൽ വരുന്ന കഷ്ടപ്പാടുകൾ നമ്മൾ സഹിക്കണം. ഒരു വസനത്തെ വാസിക്കണം. ഒരു രണ്ട് കൊരിന്ത്യർ അപ്പോസ്തലനാകിയ പൗൽ തന്നെ അനുഭവത്തെ ചൊല്ലുമ്പോൾ ചൊല്ലുകാ രണ്ടു കൊരിന്ത്യർ 4:4 ജീവൻ നമ്മളെ വാസം പണ്ടുപടി എപ്പോഴും യേശു ക്രിസ്തുവിന്റെ മരണത്തെ നാം സുമന്ത് കൊള്ളുകയാണ്. ജീവൻ നമ്മുടെ ശരീരത്തിൽ വെളിപ്പെടേണ്ടതിന് യേശുവിന്റെ മരണം എപ്പോഴും ഞാൻ വഹിക്കുന്നു. ഞങ്ങൾ നിനക്കണം യേശു ക്രിസ്തു സിലുവയിലെ അവർ യേശു ക്രിസ്തു തനക്കണ്ട് നിയമിച്ചിരിക്കുന്ന സിലുവയെ അവർ സുമന്താർ. നമ്മുടെ സിലുവയെ നാമ ചുമക്കുംപടിയായി നാങ്ങൾ തീരുമാനിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. ആമേ സ്തോത്രം. നമ്മുടെ ക്രൂശിനെ ആമേ ചുമക്കുവാൻ നാം തീരുമാനിച്ചിരിക്കുന്നു. ഇന്ന് കാര്യത്തെ കുറിച്ച് ഞാൻ പാർക്കുന്നത് എനിക്ക് ഒരു ജ്ഞാപകം ഇങ്ങനെ ബുക്ക് എഴുതപ്പെട്ടിരിക്കുന്ന വസനത്തിലെ ഒരു കാര്യത്തെ ഞാൻ കണ്ടേ. ആമേ സ്തോത്രം. ഇത് ആമേ ചിന്തിക്കുമ്പോൾ ആമേ ഈ വചനത്തിനകത്തുനിന്ന് ഒരു കാര്യം എനിക്ക് ചിന്തിക്കുന്നു. യേശു ക്രിസ്തു സിലുവയെ എടുത്തുകൊണ്ട് കൊൽഗതാവിലേക്ക് നടന്നു പോകുമ്പോൾ ആമേ ക്രൂശുമെടുത്ത് ആ കൊൽഗതയിലേക്ക് പോകുമ്പോൾ ഒരിടത്തിലെ തടിക്ക് കീഴേ വിളുകാർ അവനെ പിടിച്ച് ഇന്ന് സിലുവ കൊടുക്കാറ്. ആ സമയത്ത് ആമേ ശീമോനെ ആമേ ആ ക്രൂശ് എടുത്ത് അവന്റെ കരത്തിൽ കൊടുക്കുന്നുണ്ട്. അത് ആരുടെ ക്രൂശ്? യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശ്. അത് ആരുടെ ക്രൂശാണ്? അത് ആമേ യേശുവിന്റെ ക്രൂശായിരുന്നത്. ആണോ? അന്ന് മനുഷ്യരുടെ കൊടുത്ത് അതെ ചുമക്കുംപടി சொன்னார்கள். ആമേ സ്തോത്രം. ആ ക്രൂശ് എടുത്ത് ശീമോന്റെ കൈ കൊടുത്തിട്ട് അത് ചുമക്കുവാൻ പറഞ്ഞു. അവനോട് കൊഞ്ച് ദൂരം പോകവില്ല, മറുപടിയുമായി യേശുവേ അന്ന് കുരിശെ താൻ എടുത്തുകൊണ്ട. ആമേ സ്തോത്രം. കുറച്ച് ദൂരം ചെന്നതിന് ശേഷം പിന്നെയും യേശു ആ ക്രൂശ് എടുത്തു. ആനാൽ യേശു എപ്പോഴും അത് നേച്ചിരുന്ന പിതാവാണ് ദേവൻ ഇന്ന് കുരിശെ ചുമക്കുംപടി എനിക്ക് തിട്ടം പണിയിരിക്കാൻ. ആമേ സ്തോത്രം. പിതാവായ ദൈവം ആമേ ഞാൻ വഹിക്കേണ്ട ക്രൂശാണെന്ന് ആമേ സ്തോത്രം നിയമിച്ചിരിക്കുന്നു. ആകവേ യേശുവിനുടേ കുരിശെ അന്ന മനുഷ്യനു ചുമക്കുംപടി കൊടുക്കുക യേശു അനുമതിക്കവില്ല.
ஆமே ஸ்தோத்திரம் ஆமே இயேசுவின் வச்சிருக்கிற க்ரூஸ் சுமக்குவான் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்ரீமோரை அனுமதிக்கல ஆனா நமக்கும் அப்படிப்பட்டதான் ஒவ்வொரு பாடுகள் துன்பமான குருசு நமக்குள்ள எனக்குள்ள குருசு நான் தான் அதை சுமக்க வேண்டும் அவன் நம்ம ஜீவிதத்தில் வருத க்ரூஸுகள் அவன் நாம் தன்னை சகிக்கேண்டதாயிட்டு ஆனால் நம்முடைய குருசை நாம் வந்து அந்த சகோதரனுடைய குருசத்திற்கு நாம் போக முடியாது அவன் அவன் சகோதரன க்ரூஸ் எடுத்த அவன் அவன் எனக்கு அவன் நடக்குவான் கழியத்தில்ல நான் இதுக்கு ஒரு 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 கதையை நான் படித்திருக்கிறேன் ஒரு ஒரு புக்கில் என்னதுல படித்திருக்கிறேன் இந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த குருசை பற்றி தான் ஒரு விளக்கத்தை ஒரு கடையைக்குள்ள போனால் விதவிதமான வடிவடிவான அமைப்பிலே குருசு செய்து வச்சிருக்கிறார்கள் ஒரு ஒரு ஸ்டோர்ல போகும்போது நிறைய குருசு செய்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அநேக காரியங்களை சிந்திக்கிறோம் நம்முடைய பாடுதான் இது நமக்கு தான் இந்த பாடு அந்த சகோதரிக்கு இந்த பாடு இல்ல நம்முடைய சகோதரனுக்கு இந்த பாடு இல்லையுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்ப நாங்க நினைக்கிறோம் நிபுணர்களுக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு பாடு நமக்கு கஷ்டம் ஆனபடியா நமக்கு அது இல்லைன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் எனக்குள்ள கஷ்டம் நீங்க இல்லல்லோ நாம் சிந்திக்கணும் நியூபிரதர் பிரதருக்கு இந்த மாதிரி இது இல்லை நமக்கு தான் இந்த கஷ்டமா இருக்கு அவர் யோசிப்பார் எனக்கு அங்கே உள்ள கஷ்டங்கள் இல்லல்லோ எங்களுக்கு தேவன் நியமித்திருக்கிறதான குருசு அந்த குருசுனாலே எங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாகிறது நமக்கு வச்சிருக்கால் அந்த குருசிலே எங்களுக்கு ஒரு மரணம் எங்களுக்கு உண்டு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மறிக்க வேணுமோ அந்த காரியங்களை மறிக்கும்படி தேவன் இந்த குருசை நமக்கு வைத்திருக்கிறார் நாம் எந்த காரியங்களில் மறிக்கணுமோ ஆ காரியங்கள் ஒக்க நாம் மறிக்கணும் ஆனால் வேற எந்த வகையிலும் நாங்கள் அதை அந்த மரணத்தை நாங்கள் சந்திக்க முடியாது ஆமா வேற ஒரு விதத்திலும் மரணத்தை காண கழியத்தில் நாங்கள் அநேக காரியம் ஒரு விஷயம் நாங்கள் இதை படித்து ஒரு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா நம்முடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் நாங்கள் நினைக்கிறோம் ஆமா ஸ்தோத்திரம் நாம் படிச்சு ஆமா ஸ்தோத்திரம் ஒரு ஜோலி கிட்டியா எல்லா பிரச்சனைகளும் தீரும்னு நாம சிந்திக்கணும் எல்லா குடும்பத்திலே எல்லா காரியங்களும் ஒழுங்கா சமாதானமா எல்லா காரியங்களும் இருக்கும் போது நம்முடைய பிரச்சனை சரியாயிரும் நாங்கள் யோசிக்கிறோம் ஆமா எல்லாம் சமாதானமா எல்லாம் ஃபேமிலியில எல்லாம் கிட்டி கழியும்போ சமாதானமாயிருக்கும் நம்ம சிந்திக்கணும் பண கஷ்டமா இருக்கும் பண கஷ்டம் எல்லாம் பணத்துல எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் ஆயிரும் அதுக்கப்புறம் நல்ல சுகமா இருக்கலாம்னு யோசிக்கிறோம் அவன் பணம் எல்லாம் வந்து கழிஞ்சால ஜோலி கிட்டி பணம் எல்லாம் கிட்டி கழிஞ்சால அவன் சமாதானத்தோடு ஜீவிக்காமன்னு நாம் சிந்திக்கணும் ஆனா ஒருவேளை பணம் கிடைச்சு விட்டுரும் ஜோலி கிடைத்து விட்டுரும் எல்லாமே ஃபேமிலி எல்லாம் சமாதானமா இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் அவன் ஸ்தோத்திரம் பணம் எல்லாம் வரும் ஜோலி கிட்டும் பணம் வரும் அவன் ஸ்தோத்திரம் என்னால அடுத்த விஷயம் அவன் ஜீவிதத்தில் வரும் ஆனால் தேவன் நியமித்திருக்கிற இந்த விஷயத்துல நீங்க மறிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அந்த காரியத்தை எங்களுக்கு அனுமதித்து அதை இந்த அந்த அதை மறிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வார் அவன் ஸ்தோத்திரம் நாம் ஒரு விஷயத்தில் மறிக்கணும்னு அவன் தேவம் அவன் நிச்சயிச்சிருக்கணும் நான் கடந்த வாரத்துல முந்தின வாரத்துல ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பதாக சொல்லியிருந்தேன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் இயேசு கிறிஸ்தனிடத்திலே வந்து என்ன சொல்றாரு சொன்னால் நல்ல போதகரை நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான் ஒரு மனுஷன் வந்துட்டு நித்திய ஜீவனை பிராபிக்க நான் எந்த செய்யணும் அவன் சோதிக்கணும் அவர் என்ன சொன்னார் என்னுடைய தாயின் தகப்பன் நாம் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டதான் எல்லா பிரமாணங்களின்படி நான் ஒழுங்காய் வளர்க்கப்பட்டிருக்கிறேன் நான் சரியான நேர்த்தியா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னான் ஆமே என் அப்பனும் அம்மையும் பறந்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆமே ஸ்தோத்திரம் ஞான அனுசரிச்சு ஜீவிக்கணும்னு ஆமே பறஞ்சு ஆனால் அவர் என்ன சொல்றான் இவைகள் எல்லாம் நீ நல்ல நேர்த்தியா இருக்கிற உண்மை நல்ல விஷயங்கள் ஆனால் உனக்கு உள்ளதை நீ விற்று தரித்திரனுக்கு கொடுத்து
என்னை பின்பற்றி வா, என்னுடைய சிலுவை எடுத்து உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்திலே. அவன் ஸ்தோத்திரம், அப்போ இயேசு கிறிஸ்து வருகிறதா, நினைக்குள்ள எல்லாம் விட்டு தரித்திரத்து கொடுத்துட்டா என்ன பின்னாலே வருக. அங்கே அவனுக்கு ஒரு சிலுவை உண்டு எங்க வருகிறது. அவன் ஸ்தோத்திரம், அவருடைய ஒரு குரூஸ் அவன் வருந்தும். அந்த அந்த அவனுடைய அவனுக்குள்ள இருந்த அந்த குருஸ் என்ன, அந்த உள்ளத்துல இருக்கிறதான பண ஆசை. அவன் அவிட வந்திருக்கிறது ஒரு ஆமை ஸ்தோத்திர குரூஸ் என்று பறையிறது அவன் உள்ளில் உள்ள ஆமை வந்திருக்கிற பணத்தோடுள்ள ஆர்த்தியான. ஆனால் அந்த பணத்தை இந்த ஆஸ்தியை விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. ஆமே ஆ பணத்தை விற்று ஆமே சகல சம்பத்தினையும் கொடுத்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு ஆமே என் எடுக்க வருவான் பறந்து. ஆனால் அவனுக்கு அந்த கொடுக்க மனதில்லாதனால அப்படியே அவன் துக்கத்தோடு போய்விட்டான். அவன் சூத்திரம், அங்கே கொடுக்கும் அவன் மனசில்லாதது கொண்டு அவன் துக்கத்தோடு அவன் கடந்து போய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியம் நமக்கு கஷ்டமாயிருக்கிறதோ அந்த காரியத்திலே தேவனுடைய குருசை நாங்கள் அந்த குருசில நாங்கள் மறிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுல மிக முக்கியமான காரியம் என்ன, நமக்கு ஜீவன் வேணும். நாம ஏது ஆமை விஷயத்தில் ஆமை மறிக்கணுமோ அத நம்ம ஏற்பிச்சு கொடுக்கணும். சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் சுமக்கும்படியாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டான்னு சொல்லி மத்தேயு எழுதினதான் 1:21 பார்த்தோம். நீக்கும்படி அவர் நமக்காய் அவர் சிலுவையிலே சகித்தார் எல்லாவற்றை. அவன் ஸ்தோத்திரம், நம்மட பாவங்களுக்கு வேண்டி சகலதும் சகிச்ச குரூசில் அவன் அவன் சகலதும் அவன் குரூசில் அவன் மரிச்சு. ஆக நாங்கள் மரணம் இந்த குருசிலே நமக்கு வருவதுதான் எல்லா கஷ்டங்களையும் தேவன். இன்னும் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மத்தை எழுதினதான சுவிசேஷம் மத்தாயம் 23:23 27:50-51 வாசிங்க. യേശു പിന്നെയും ഉറക്ക നിലവിളിച്ച് പ്രാണനെ വിട്ടു. അപ്പോൾ മന്ദിരത്തിലെ തിരശീല മേൽത്തൊട്ടടിയോളം രണ്ടായി ചീന്തിപ്പോയി. ഭൂമി കുലുങ്ങി, പാറകൾ പിളർന്നു, കല്ലറകൾ തുറന്നു, നിദ്ര പ്രാപിച്ച വിശുദ്ധന്മാരുടെ ശരീരങ്ങൾ പലതും ഉയർത്തെഴുന്നേറ്റ് അവന്റെ പുനരുത്ഥാനത്തിന് ശേഷം കല്ലറകളെ വിട്ടു. വിശുദ്ധ നഗരത്തിൽ ചെന്ന് പലർക്കും പ്രത്യക്ഷമായി. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மறுபடியும் சத்தத்தை சத்தமாய் கூப்பிட்டு. தமிழிலே வாசிக்கலாம், இது இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு அவருடைய ஆவியை விட்டது. ஆவியை அவருடைய ஜீவனை அவர் விடும் மட்டும் சகலவற்றையும் அங்க நீங்க இப்ரேயர்லையும் பிலிப்பியர் அந்த ரெண்டு சம்பவங்களையும் இருக்குது. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி சிலுவைக்கு போகும் மட்டும் அவருக்கு வந்த பாவங்கள், அவருக்கு வந்த பெருமைகள், அவருக்கு வந்ததான சகல நிந்தைகளையும் அவரது குருசினாலே ஜனங்களுடைய மீட்புக்காக சகித்தார் என்று சொல்லப்பட்டார். இயேசு நிலவழிச்சு கொண்டு தன்னை பிராணனை விட்டு ஆ குரூசில் வச்ச சகலதும் அவன் குரூசு வரே நமக்கு வேண்டி அவன் தாழ்த்தப்பட்டவனாய் அவன் இயேசு கிறிஸ்து அவன் தீர்வா இடையாய். அந்த 51 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி. அப்போ மந்திரத்தின் திரைச்சீல மோல் தொட்ட அடிவரையோ நன்றா ஆய் சிந்தி போய். கவனிங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது பிரதானப்பட்ட ஒரு காரியம். இந்த திரைச்சீலை மேலே தொடங்கி கீழே வரும் என்று திரைச்சீலை என்று நாங்கள் நினைக்கிறோம் அங்க பிரதான அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக இருக்கிறதான திருச்சியிலே தான் கிழிந்தாண்டு நாங்கள் கற்பனை பண்ணுகிறோம். அது பழைய நியமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பழைய நியமத்தில் பறந்திருக்கிறத அவன் ஸ்தோத்திரம் மகாபரிசுத்திரசீல ரெண்டாய் அவன் கீறி என்று நமக்கு மனசிலாக்குவான் கழியும். ஆக இந்த திருச்சியிலே வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து
ஒரே நாளிலே தானே இந்த திருச்சியிலே மேலே தொடங்கி கீழ் வரைக்கும் ஒரே நாளிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜீவனை விட்ட பொழுது மேலே இருந்து திருச்சியில இரண்டாய் கிழிந்தது என்று சொல்லி விட்டப்பால் இயேசு இந்த பூமியிலே வந்த நாளில இருந்து அவருடைய பிறப்பு பரிசுத்தமாயிருந்தது. அவனுடைய வளர்ப்பு பரிசுத்தமாயிருந்தது. வளர்ந்தது பரிசுத்தமா அவருடைய பேச்சு பரிசுத்தமாயிருந்தது. அவருடைய வாழ்க்கை முறை பரிசுத்தமாயிருந்தது. அவருடைய ஜீவிதம் பரிசுத்தமாயிருந்தது. எந்த விதத்திலும் பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பாயிருந்தது. அவன் ஸ்தோத்திரம் யாரிடத்திலையும் எந்த வெகுமானத்தையும் பார்க்காத ஒரு அன்பாயிருந்தது. அவன் எல்லாருக்கும் அதெல்லாம் அப்படி என்ன அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்து மனுஷனை வந்து அவரு நீங்க நாங்க பிடித்தான் தடை எப்படி இருக்குங்க, அவருடைய விழுப்புணர்வுங்க, அவருடைய உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவர் அதைத்தான் பார்க்கிறார். ஆக தேவன் அப்படியே அதை பார்க்கிறவர், அவர் பிரதிபலன் எதிர்பார்க்காது அன்புள்ளவரா இருந்தார். அவர் என்ன மேற் தொடங்கி கீழ் வரைக்கும் அந்த திருச்சியில விழுந்தார். அவருடைய நாட்கள் முழு அவருடைய நாளில இருந்து மரண பரியந்தம் எல்லாவற்றுக்கும் அவர் தனக்கு வந்ததான நேர் சொல்லுங்க அவர் இந்த பிறந்த நாளில இருந்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் அவருக்கு வந்த எல்லா பாவங்களுக்கு அவர் நோவன்னு சொல்லுவார். அவன் ஸ்தோத்திரம் ஆமென். அவன் ஜனனம் முதல் அவன் குருசு வரை அவன் சமயங்களில் அவன் வந்த பாவங்கள் எல்லாம் பாவத்தோட எல்லாம் நோ என்று பார்த்தோம். பிசாசு கொண்டு அந்த மலையிலே சோதிக்கிற பொழுது, ஞானஸ்தானம் எடுத்து சோதிக்கிற பொழுது சரியான பசியா இருந்தது. இந்த கல்லை ரொட்டியாக எடுத்து சாப்பிடணும் சொல்ல பொழுது அது ஒரு பெரிய சோதனை வருகிறது. ஆமே ஸ்தோத்திரம். பிசாஜ ஆமே கல்ல விஷந்திருந்த சமயத்தை கல்லு கொண்டு வந்த அப்பமாயி நீ கழிக்கன்னு பார்த்தப்பொழுது அவடையும் வீடு போயில. ஆக அவருடைய அந்த சொந்த சுயத்துக்கு அங்க மேல என்ன நடக்கிறது, மேல இருக்கிற திருச்சியிலே கொஞ்சம் கிழிவடையும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நோ வண்டுவார் அங்கே கிழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நோ வண்டுவார் கிழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெருமையோடு கூட காரியங்கள் இருந்தார். ஆனால் அங்க வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. யூதாஸ் காரியத் வந்து பணத்தை வைத்திருந்தான். ஆனால் அங்க வரி செலுத்த வேண்டியதான் ஒரு சட்டம் இருந்தது. அங்க எல்லாருக்கும் அந்த டாக்ஸ் பே பண்ணணும். ஆனால் இயேசு கிறிஸ்து இடத்துல யூதாஸ் காரியத்து பணப்பைய வச்சிருக்கான், வரி செலுத்துறதுக்கு பணம் இல்லைன்றார். உடனடியா என்ன சொல்றாரு, அங்கே பேதுரு இடத்துல போய் சொல்லுகிறார், நீ போய் அங்கே மீனை பிடி, முதலாவது அங்கே அந்த வாயை திறந்து முதல் பிடிக்கிற மீன், அதுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து ரெண்டு எனக்காக உனக்காக வரியை செலுத்தன்னு சொல்லி. ஆகவே அவர் அந்த பணத்தை வைத்திருக்கிற நாளில் கட்ட முடியும் என்று சொல்லி கூட அவர் எண்ணெய் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம், நம்ம இடத்துல ஒரு ட்ரெஸ் இருக்கார், நிறைய பணத்தை வச்சிருக்கா, நம்ம பணம் முழுக்க இருக்குது, டாக்ஸ் கட்டணும்னு ஐயா டாக்ஸுக்கு வந்து வில் வந்து உடனே எடுத்து கட்டுங்க. ஆறுடைய பணம் சர்ச்சு பணத்தை எடுத்து கட்டி போட்டிருக்க முடியுமா? ஏசு கிறிஸ்துக்கு ஆறு பணம் கொடுத்தாங்க. ஏசு கிறிஸ்துக்கு பணம் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? நீங்க போய் எட்டாவது அதிகாரம் லூக்கா எட்டாவது அதிகாரத்துல போய் முதலாவது வசந்த பாசிங்கன்னா அங்க ஏரோதனுடைய அரண்மனையில வேலை செய்ததான பெண்கள் அவருடைய ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் பணம். அப்ப ஊழியத்துக்கு கொடுத்த பணத்தை டாக்ஸ் கட்டி தன்னுடைய சொந்த காரியத்தை செய்ய முடியுமா? முடியாது. இதுலயே அவர் உண்மை இல்லாதவரா இருக்கு. இப்ப அது ஈஸியான ஒரு வேலை. சாதாரணமா ஓகே இந்த பணம் பட்டியல போட்டிருக்காங்க, ஓகே பிரதர் என்ன செய்யலாம், நாங்க இந்த பணத்தை எடுத்து நாங்க நம்முடைய காரியங்களுக்கு எடுத்துருவோம்னு சொல்லி நாங்க எடுத்தா என்ன நடக்குது, உண்மை இல்லாம இருக்கிறோம். அப்ப இது வரும் ஒரு குறிச்சு, இதை நாங்கள் சகிக்கிற பொழுதுதான் நமக்கு மரணம் உண்டாகும். மேல இருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமா திருச்சியில கட் பண்ணி படுபட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்துக்கும் பாருங்க, இந்த வசனத்தை பாசிங்க 51ல் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசு எல்லாம் முடிந்தது என்று தம்முடைய ஜீவனை விட்ட பொழுது மேலே இருந்து திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. தன்னுடைய சொந்த சித்தத்தை முற்றுமாக நிராகரித்து விட்டார். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் நாங்கள் எபிரேயரை வாசித்தோம். அவர் சிலுவையை மேலே இருக்கிறதான பிதாவின் இடத்துல மேலே இருக்கிறதான இந்த சந்தோஷத்தை எண்ணி
வந்ததான மிகவும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். எங்களுடைய பாடுகள் சாதாரணமான என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த இந்த கடந்து வந்ததான வழிகள் எல்லாவற்றையும் நினைக்கிற பொழுது சமயத்தில் நான் யோசிச்சிருக்கேன், ஐயா இப்படி எல்லாம் ஆண்டவரை இப்படி எல்லாம் சோதிக்கிறாரா, இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு வேதனையா, இவ்வளவு பாடுகளான்னு சொல்லி. ஆனால் சௌலன் சொன்னது எனக்கு மிகவும் ஒரு உற்சாகமா இருந்தது. சொன்னால் தேவன் உங்களை குறித்து எங்களை குறித்து வைத்திருக்கிறான் ஒரு பெரிய பிளான், ஒருவருக்குமே தெரியாது. தேவன் அதை திட்டம் பண்ணியிருப்பார். அதை நாங்கள் அதோடு ஒரு எப்படி இருக்கு, அது ஒரு பெரிய டானிக் போல இருந்த ஒரு பெரிய சொல்ல முடியாது. அதை நீங்க உணர்வு, அதாவது ஒரு மாம், அதாவது உள்ளத்திலே ஆன்மீகத்திலே தான் அந்த நீங்க அந்த அந்த விசுவாசத்தை உணர முடியும். அது ஒரு அனுபவ ரீதியாக வர்றது. சாதாரணமாக இருக்கிறோம், பிரதர் அப்படி இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்களா, ஓகே, நல்ல கார் வச்சிருக்கிறீங்க, நல்ல வீடு வச்சிருக்கிறீங்க, ஓஹோ கனடாவில் நண்பர்கள் நல்லா இருக்கிறீங்க. இது என்னுடைய கண்ணையும் உங்களோட கண்ணையும் பார்த்து ஏமாத்தி போட்டு போற காரியம். ஆனா உள்ளே தேவனுடைய ஜீவன், நமக்கு கிறிஸ்துவனுடைய ஜீவன் வாங்குமா இருந்தால், நம்மளுக்கு வண்டி வச்சிருக்கிறது பாவம் இல்லை, ஆனா அந்த வண்டியில இருக்கிற ஆசை மறிக்க வேணும். வீடு வச்சிருக்கிறது தவறு இல்லை, வீடு வேணும், ஆனா அந்த வீட்டில இருக்கிற ஆசை மறிக்க வேணும் நமக்கு. அப்படி மறிக்கும் பொழுதுதான் நாங்கள் குருசை, நாங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த மகிமையான தேவன் வைத்திருக்கிற அந்த பிளானை நாங்கள் தேவன் செய்கிறதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியும். நாங்கள் எவ்வளவு நாளத்து நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம் தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தை, நாங்களே தட பண்ணி வைத்திருப்போம். எங்களுக்கு எல்லாம் தேவன் சமூகத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு கிட்ட வருகிறோமோ, தேவன் வழிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் நேரங்கள் கடந்து போகிறது எங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு அநேகருக்கு இந்த காரியங்கள் விளங்கி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவ கரத்திலே ஒப்புக்கொடுவோம். யாவரும் எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல மால காலை வேலைக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பிதாவே, இந்த நாளில் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு தாமே தமக்கு முன்பதா இருந்த ஆண்டவரே மகிமையான சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவரே சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே எங்களுக்கு வருகிறதான எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த குருசை ஆண்டவரே நாங்கள் சகிக்கத்தக்கதாக தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதுரால் கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ளே கடந்து வரும்படி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அந்த குருசிலே மறிக்கிறதற்காக இந்த பூமியிலே நடந்தார் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய குமாரர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஜெயத்தையும் ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எழுப்பப்பட்ட உடைய சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொன்ன பிள்ளைகளோடு நீ கூட இருப்பீராக. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்த மகா கிருபைக்காக நன்றிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீக்கி போடுவீராக. இந்த தேசத்திலே விடுதலையோடு உண்மை தெரிந்து கொண்டு உண்மை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடு விடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்குண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.